இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். இப்போ இந்த கொரோனா லாக்டவுன் பீரியட்ல எல்லாருக்கும் மன கஷ்டங்கள் இருந்தாலும் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா நம்ம எப்பவுமே தூற்றக்கூடிய குடிமக்களாகிய டாஸ்மாக் வாடிக்கையாளர்கள். அவங்களுக்கு என்ன ரொம்ப கஷ்டம் வந்துருச்சுன்னு பொதுமக்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். பட் திடீர்னு ஆல்கோஹால் நிறுத்தும் போது ஆல்கோஹால் விட்ராயல் சிண்ட்ரோம்னு ஒன்று வரும். ஆல்கோஹால் விட்ராயல் சிண்ட்ரோம்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு அனுபவம்ன்றதுனால அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையில் இப்போ நம்ம குடிமக்கள் மாட்டிக்கிட்டாங்கன்றது அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டிய காலம் இது. முதல் கட்டமாக ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன இருக்கும்னா அந்த குடி நிறுத்தி 6 to 12 hours அவங்களுக்கு பதட்டமாக கையெல்லாம் உதறிக்கிட்டு வேர்த்துக்கிட்டு படப்படன்னு இருந்துக்கிட்டு இருப்பு கொள்ளாமல் இருக்கிறது, கோபமாக இருக்கிறது, டென்ஷனாக இருக்கிறது, உலாத்திக்கிட்டே இருக்கிறது, நெக்ஸ்ட் ட்ரிங்க் எப்போ குடிக்கலாம், நெக்ஸ்ட் ட்ரிங்க் எப்போ குடிக்கலாம்னு ஒரு வெறியோடு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் விட்ராயல். அந்த சமயத்தை அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் அதிகமாக வருன்றதுனால அவங்கக்கிட்ட பேச்செல்லாம் கொடுக்காம தேவையில்லாத விவாதத்தில் ஈடுபடாமல் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அமைதியாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஒரிஜினலி இந்த மாதிரி பிரச்சனை இல்லை, ஆல்கோஹால் விட்ராயலில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வைத்தியம் பண்ணுவோம். இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிஷனில் நாங்கள் என்னென்ன சிகிச்சைகள் கொடுப்போம்னா அவங்களுக்கு நிறைய ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுப்போம். இந்த ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கறதுனால அவங்க ரத்தத்தில் இருக்கிற ஆல்கோஹால் சீக்கிரமாக வெளியேறதுக்கு உண்டான அந்த ஹெல்ப்பாக அது இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஐவி ஃப்ளூயிட் கொடுக்க முடியலனாலும் அவங்களால தண்ணி குடிக்க முடியுது, லிக்விட்ஸ் எடுத்துக்க முடியுதுன்னா அவங்களுக்கு நிறைய நீர் ஆகாரம் நிறைய கொடுக்கறது அவசியம். உங்கள் வீட்டில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்ன இருக்கோ, இளநீர் இருந்தால் இளநீர் கொடுங்க, ஜூஸ் இருந்தால் ஜூஸ் கொடுங்க, நிறைய சக்கரை இருக்கிற நீர்கள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். கஞ்சி கொடுக்க முடியும், எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா, கரும்பு ஜூஸ் கொடுக்க முடியும்னா அதெல்லாம் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணியில் 1 spoon சக்கரை, 1 சிட்டிகை உப்பு, 1 டம்ளர் தண்ணியில் 1 spoon சக்கரை, 1 சிட்டிகை உப்பு கலக்கி 2-3 liters 1 நாளைக்கு அவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். வேர்வையில் வெளியேற அந்த நீர் சத்தும் இந்த சிறுநீரில் வெளியேற நீர் சத்துலையும் அவங்களோட அந்த ஆல்கோஹால் வெளியாகிட்டே இருக்கும்ன்றதுனால இந்த மாதிரி அவங்களுக்கு லிக்விட்ஸ் நிறைய கொடுக்கணும். ஹாஸ்பிட்டலில் சரி இன்னொரு நடவடிக்கை, அவங்களுக்கு விட்டமின் B1 நிறைய கொடுப்போம். தயமின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, அது நிறைய கொடுப்போம். ஏன்னா ஆல்கோஹால் ரத்தத்தை விட்டு போகும்போது திடீர்னு அவங்களுக்கு நினைவு கோளாறுலாம் வர ஆரம்பிச்சிடும்ன்றதுனால, பிளாக் ஹோல்லாம் வர ஆரம்பிக்கும்ன்றதுனால தயமின் கொடுக்கறது ரொம்ப அவசியம். இப்போ தயமின்றது நம்ம எந்த உணவில் இருக்குன்னு இப்போ தேட முடியாது. பொதுவாக பி காம்ப்ளெக்ஸ் இருக்க உணவுகள் இந்த மணத்தக்காளி, இந்த கீரைகள், இந்த நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ், இந்த ஈரல் இதெல்லாம் கொடுக்கலாம். அதெல்லாம் கொடுக்க முடியல, கிடைக்கல அப்படின்னா உங்கள் ஆரம்ப சுகாதார நர்ஸ் கிட்டேயோ இல்லை பிஹெச்சி ஒர்க்கர் கிட்டேயோ சத்து மாத்திரைகள் கேட்டு அதை வாங்கி போட்டது அவசியம். சாதாரண மனிதர்கள் போட்டதை விட கொஞ்சம் அதிகமான டோஸ் சத்து மாத்திரை போட வேண்டியது இருக்கும், 2 மாத்திரையோ 3 மாத்திரையோ போட வேண்டியது இருக்கும்ன்றதுனால முடிந்தவரை உங்களோட பிஹெச்சி மெடிக்கல் ஆஃபீஸரை போய் கன்சல்ட் பண்ணி என்ன விதமான எத்தனை டோஸில் மாத்திரை போட்டுன்றதை அவங்களுக்கு கேட்டுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ முதல்ல இருக்கிற இந்த 6 to 12 hours நம்ம கடந்துட்டோம்னா அடுத்த 12 to 24 hours என்ன பிரச்சனை வரும்னா அவங்களுக்கு ஹார்ட் ரேட் அதிகமாகி, பிபி கொஞ்சம் அதிகமாகி, டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாகி, வாந்தி வர மாதிரி இருக்கிறது, மயக்கமாக இருக்கிறது, தூக்கம் வராமல் இருக்கிறது, தூக்கம் வராமல் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டப்பட்டதாக இருக்கும். அதுவும் வீட்லேயே நம்ம பெருசாக ஒன்றும் உதவிகள் செய்துட முடியாதுன்றதுனால அருகில் இருக்கிற மருத்துவரை நீங்கள் அணுகிறது ரொம்ப ரொம்ப நன்மை. ரொம்ப நேரத்துக்கு வேலை செய்கிற தூக்க மாத்திரைகள் கொடுத்தாங்கன்னா அது ஆல்கோஹால் வடிவத்திலேயே அதுவும் இருக்குன்றதுனால அந்த ஆல்கோஹால் விட்ரால் பெருசாக நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. அதே மாதிரி ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுற, வாந்தி வேகத்தை கண்ட்ரோல் பண்ணுற, ஈரலை பாதுகாக்கக்கூடிய மாத்திரைகள் எடுத்துக்கிறது அவசியமாக இருக்கலாம். 3rd stage 24 hours to 72 hours இருக்க ஸ்டேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு திடீர்னு காதில் யாரும் பேசுகிற மாதிரி கேட்கலாம், மிருகங்கள் இங்கே ஓடுது, எலி ஓடுது, பள்ளி ஓடுது, ஓனா ஓடுது, பாம்பு ஓடுது, என்ன பிடிக்க வராங்க, எகிரி குச்சி ஓடணும்னு அவங்க மிரண்டு எழுந்து ஓடுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க. இதை தான் நம்ம ஹாலுசினேஷன் சொல்லுவோம், பிரமைகள்னு சொல்லுவோம். இந்த பிரமை நேரத்தில் அவங்களுக்கு நடக்கிறதா அவங்க கற்பனை கொண்டதை அவங்க நிஜம்னே நம்புறதுனால அப்படியே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சமயத்தில் அவங்க கிட்ட போனால் அவங்க தாக்கப்பட ஆரம்பிச்சிருவாங்கன்றதுனால முடிந்த மட்டும் இந்த 3rd stage போகாமல் தடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த 3rd stage போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வலிப்பு கூட வரலாம், இதனால உயிரிழப்பு ஏற்படலாம்ன்றதுனால இந்த 3rd stage நடக்காமல் இருக்கிறது எந்த அளவுக்கு நம்ம தவிர்க்கிறோமோ அவ்வளவும் புத்திசாலித்தனம்ன்றதுனால இந்த முதல் 2 stage முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்கள். ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே யாராவது டாக்டர் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுங்க. கவர்மெண்ட்டுக்கு நம்ம விடுக்கிற ஒரு வேண்டுகோள் இருக்கு, இது ரொம்ப பெரிய கிரைசிஸ். இப்போ கொரோனா ஒரு கிரைசிஸாக இருந்தாலும் நம்ம டாஸ்மாக்ல எவ்வளோ சேல் ஆகுதுன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும். இவ்வளோ பேர் ரெகுலர் ட்ரிங்கர்ஸ், ஹெவி ட்ரிங்கர்ஸ் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் 2nd or 3rd நாள் டெலிரியம் ட்ரெமன்ஸ் வரலாம், இல்லை ஆல்கோஹாலிக் விட்ரால் ஃபிட் வரலான்றதுனால
இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு லோக்கல் ஜென்ரல் ப்ராக்டிஷனருக்கு தெரியணுன்றதுனால இதுக்கு உண்டான ஓரியன்டேஷன் கொடுக்கறதுக்கு அரசு மருத்துவர்களுக்கு அரசாங்கம் கொஞ்சம் ஏற்பாடு செய்தாதான் ஒரு பெரிய ஆல்கஹாலிக் விட்ராயல் சின்ரோம்லேருந்து நம்ம குடிமக்களை நம்மளால் காப்பாற்ற முடியும்.